கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாள் காலவேளையிலே தேவ சமூகத்திலே நம்மளை கொண்டு வந்த நம்முடைய தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அருமையானவர்களே, இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே தேவன் வாசம் பண்ணுகிறார் என்று சங்கீதம் 22 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், நிச்சயமாகவே அருமையானவர்களே, இந்த ஓய்வு நாள் காலவேளையிலே இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவன் நம்மத்திலே எழுந்தருள் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய தியானத்துக்காக மார்க்கேயன சுவிசேஷம் 5 அதிகாரத்தை நாம் கவனிக்கலாம். அருமையானவர்களே, மார்க்கேயன சுவிசேஷம் 5 அதிகாரத்திலே ஒரு மனுஷன் அசுத்த ஆவினால் கட்டப்பட்டு இருக்கிறான். அவனை ஏறக்குரிய வேத வல்லுநர்களுடைய கூற்றின்படி அவனுக்குள்ளே 6000 பிசாசுகள் இருந்ததாக அவர்கள் சொல்லுகிறார்கள். அருமையானுள்ளே, கதிரேனருடைய நாட்டிலே இயேசு கிறிஸ்து படகை விட்டு இறங்கின போது அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இயேசுவை பார்த்தான். பார்த்தபோது தன்னை விட்டு போகும்படி அவன் கத்திடத்திலே விண்ணப்பம் பண்ணினான். பிறகு அருமையானுள்ளே, அந்த பிசாசு பிடியிலிருந்த அந்த மனிதனை ஆண்டவர் விடுவிக்கிறார். இயேசு அவனுக்கு விடுதலை தந்து ஆண்டவர் அவனுக்கு சுகத்தை தந்திருக்கிறார். இந்த ஓய்வு நாள் காலவெளியிலே நம்முடைய ஆத்மாவில் இருக்கிற துக்கத்தை மாற்றும்படியாகவே தேவன் நம் அருகிலே வருகிறார். அருமையானவர்களே, ஒரு நாட்டுக்கு இயேசு போகும்போதும், ஒரு பட்டணத்துக்கு போகும்போதும், ஒரு கிராமத்துக்கு போகும்போதும், கர்த்தர் ஒரு வீட்டுக்கு போகும்போதும் கூட அந்தந்த பட்டணத்திலும் அந்தந்த கிராமத்திலும் அந்தந்த வீட்டிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் உண்டாயிருக்கிறது. அருமையானவர்களே, இயேசு எங்கு போனாலும், அந்த பட்டணமாக இருக்கட்டும், அது ஒரு கிராமமாக இருக்கட்டும், அது ஒரு வீடாக இருக்கட்டும், அந்தந்த வீட்டிலே ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக விரும்புகிறார். பிரியமானவர்களே, இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன் நம்மத்திலே எழுந்தருள் இருக்கிறார். இந்த ஓய்வு நாள் காலவெளியிலே நாம் சுவிசேஷத்தை அறிவிப்பது மிக மிக அவசியம் என்பதை இந்த பிரசங்கத்திலே நான் குறிப்பிடுகிறேன். அருமையானவர்களே, பிசாசு பிடித்திருந்த மனிதனுக்கு கர்த்தர் சுகத்தை தந்தார். வேத வசனத்தின் மூலியமாக நான் உங்களுக்கு விளக்கி இந்த காலவெளியிலே சொல்கிறேன். மார்க்கேயன சுவிசேஷம் 5 அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 5 அதிகாரத்திலே நீங்கள் ஒன்றிலிருந்து தொடர்ச்சியாக வசனப்பகுதியை வாசிக்கும்போது, இங்கு லேகியோன் என்று சொல்லப்பட்ட பிசாசு பிடித்திருந்த ஒரு மனிதனை நாம் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து நீங்கள் வசனங்களை வாசித்து கொண்டே இருங்கள். ஒன்றிலிருந்து தொடர்ச்சியாக நீங்கள் வசனத்தை வாசிக்கும்போது, அருமையானவரே, இயேசு கிறிஸ்து அவனுக்கு இறங்கி அவனுக்கு சுகத்தை தந்தார். பிறகு கர்த்தர் அவனுக்கு சுகத்தை தந்த பிறகு இயேசு கிறிஸ்து அந்த மனிதனிடத்தில் பேசின வார்த்தைகளை மாத்திரம் நான் இங்கு பதிவிடுகிறேன். மார்க்கேயன சுவிசேஷம் 5:19 வசனத்தை நாம் இப்போது வாசிக்கலாம். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கும் போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளெல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தபடியே அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளெல்லாம் தெக்குபொலி என்னும் நாட்டிலே பிரச்சித்தம் பண்ண தொடங்கினால் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானுள்ளே, லேகியோன் என்ற பிசாசு பிடித்த மனிதனுக்கு கர்த்தர் சுகத்தை தந்தார். அவனுடைய வேதனையை ஆண்டவர் பார்த்து, அவனுடைய துன்பத்தை பார்த்து, அவனுடைய சரீரத்திலிருந்ததான காயங்களை கர்த்தர் பார்த்து, அவன் நிர்வாணியாய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் என்று சொல்லி, அவன் இப்படியாக கல்லறையிலே கூக்குரலிட்டு கொண்டிருந்த மனிதனாக இருந்தான். அருமையானுள்ளே, இப்படி வேதனையோடு சரீரத்திலையும் மனதிலையும் பலவிதமான வேதனையோடு மனிதனால் புறக்கணிக்கப்பட்ட சுடுகாட்டிலே பிரேத கல்லறையிலே வாழ்ந்த அந்த மனிதனை ஆண்டவர் நேசித்தார். பிறகு அந்த மனிதனை ஆண்டவர் நேசித்து அவனுக்கு சுகத்தை தந்து அவனை விடுவித்து அவனை பெரிய சாட்சியாக பெரிய ஊழியக்காரனாக கர்த்தர் மாற்றியிருக்கிறார். தெக்கபொலி என்னும் நாட்டிலே போய் இயேசு தனக்கு செய்த அதிசயங்களை இந்த லேகியோன் பிசாசு பிடித்திருந்த மனிதன் சுகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு, அருமையானுளே, அவன் இயேசு தனக்கு செய்ததை குறித்து அவன் அந்த தெக்கபொலி நாடு முழுவதும் அவன் சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறான். மார்க்கேயன சுவிசேஷம் 5 அதிகாரம்
இருபதாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்தபடியே அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளெல்லாம் தெக்கப்பொலி என்னும் நாட்டிலே பிரச்சந்த பண்ணம் தொடங்கினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய பிரசங்க வார்த்தைகளை, அவனுடைய சாட்சியை கேட்டு அநேக ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தர் நமக்கு இறங்கி எத்தனையோ நன்மைகளை தேவன் நமக்கு செய்திருக்கிறார். இந்த பஞ்ச காலத்திலே, இந்த கொரோனா நாட்களில் கூட கர்த்தர் பல அதிசயங்களை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். கர்த்தர் பஞ்சமில்லாமல், பசி இல்லாமல் கர்த்தர் நம்மளை வாழ வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, தேவன் நமக்கு இறங்கி செய்த நன்மைகளை அருமையானவர்களே தேவ சமூகத்திலேயே நாம் சாட்சி சொல்ல வேண்டும். நாம் வேலை செய்கிற இடத்திலே கர்த்தர் நமக்கு இறங்கி செய்த நன்மைகளை நாம் சாட்சி சொல்ல வேண்டும். நம்முடைய சபையிலே கூட நாம் இப்படியாக ஜீவனுள்ள சாட்சியாக கர்த்தர் செய்த நன்மைகளை, கர்த்தர் உங்களுக்கு இறங்கி செய்த நன்மைகளை நீங்களும் கூட சாட்சி சொல்ல வேண்டும். மார்க் ஏதன சுவிசேஷத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். ஒரு மனுஷனை 6000 பிசாசு பிடித்திருந்தது, அவனை கர்த்தர் சுகமாக்கினார். அருமையான நண்பனே, அநேக பிசாசுகள் பிடித்திருந்த அந்த மகனுக்கு கர்த்தர் சுகத்தை தந்தார். அவனுக்கு புத்தி தெளிந்தபோது அவன் இயேசுவின் அருகிலே காணப்பட்டான். இயேசுவோடு இருக்கும்படியாக அவன் வேண்டிக் கொண்டான். ஆனால் கர்த்தர் தன்னுடைய இனத்தாரிடத்திற்கும் தன்னுடைய ஊருக்கும் ஆண்டவர் அவனை அனுப்பி, கர்த்தர் உனக்கு செய்ததை உன்னுடைய ஊரிலேயும் உன்னுடைய ஜனங்களுக்கும் உன்னுடைய சொந்தக்காருக்கும் நீ அதை அறிவி என்று ஆண்டவர் அவனை அனுப்பிவிட்டார். அருமையான நண்பனே, உன்னுடைய வீட்டிலையும் உன்னுடைய கிராமத்திலையும் உன்னுடைய சபையிலும் நீ சாட்சியாக இருக்க வேண்டும். கர்த்தர் உனக்கு செய்த அதிசயங்களை நீ உலகம் முழுவதும் சுவிசேஷமாக நீ அதை அறிவிக்க வேண்டும். மார்க் ஏதென சுவிசேஷத்திலே, அருமையான நண்பனே, இந்த பிசாசு பிடித்திருந்த மனிதனை கவனி. அவனுக்கு புத்தி தெளிந்த பிறகு உடனே இயேசுவோடு கூட எப்போது இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் வேண்டிக் கொண்டான். ஆனால் கர்த்தர் அவனுடைய ஊழியத்தை தெக்கப்பொலிய என்னும் நாட்டிலே தொடங்கினார். அருமையான நண்பனே, உன்னுடைய ஊழிய பணியை நீ துவங்குவாயாக. கர்த்தர் உனக்கு செய்த நன்மைகளை நீ உலகம் முழுவதும் சுவிசேஷமாக அதை அறிவிப்பாயாக. வசனப்பகுதியை வாசித்து பாருங்கள். மறுபடியும் நினைப்பூட்டுகிறேன். மார்க் ஏதென சுவிசேஷம் 5:20 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்தபடியே அவன் போய் இயேசு தனக்கு செய்தவெல்லாம் தெக்கப்பொலி என்னும் நாட்டில் பச்சத்தம் பண்ண தொடங்கினால் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, நீ கூட கர்த்தர் உனக்கு இறங்கி செய்த நன்மைகளை, அநேக நன்மைகளை சொல்லாமல் உன் மனதிலே நீ அடக்கி வைத்து கொண்டிருக்கிறாய். ஆகவே இந்த ஓய்வு நாள் காலவிலே கர்த்தர் உனக்கு செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதே என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார். சங்கீதகாரன் சொல்கிறான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று சங்கீதகாரன் சொல்கிறார். அருமையானவர்களே, இந்த ஓய்வு நாள் காலவிலே கர்த்தர் நமக்கு இறங்கி செய்ததான நன்மைகளை நாம் சொல்ல வேண்டும். சங்கீத புஸ்தகம் 103:1-2 நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 103:1-2 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த காலவெளியிலே கர்த்தர் அநேக நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். எப்படி அந்த கதிரியனுடைய நாட்டில் வாழ்ந்த அந்த பிசாசு பிடித்திருந்த மகனுக்கு ஆண்டவர் எப்படி அதிசயங்களை செய்தாரோ, அற்புதங்களை செய்தாரோ, எப்படி அவனுடைய கட்டிலிருந்து ஆண்டவர் அந்த பிசாசு பிடியிலிருந்து எப்படி அந்த மனிதனை ஆண்டவர் விடுவித்தாரோ, அதே போல அருமையான நண்பனே, எத்தனையோ நாள் நாம் கண்ணீரோடு இருந்தோம், எத்தனையோ நாள் நாம் துக்கத்தோடு இருந்தோம், எத்தனையோ நாள் வியாதி படுக்கையோடு நாம் இருந்தோம், எத்தனையோ நாள் மரண அவஸ்தை நாம் பட்டோம், எத்தனையோ நாள் இப்படியாக சரீரத்தில் வியாதி வந்து மறுத்துவிடும் என்று கூட நாம் எண்ணிக்கொண்டு இருந்தோம். தேவன் நமக்கு நல்லவராக இருந்தார். ஆகவே கர்த்தர் நமக்கு இறங்கி செய்த நன்மைகளை கூட நாமும் கூட நம்முடைய தேசத்துக்கு, நம்முடைய பட்டணத்துக்கு, நம்முடைய கிராமத்துக்கு இதை நாம் அறிவித்து தான் ஆக வேண்டும். ஆகவே கர்த்தர் இந்த மனிதனை காண்பிக்கிறார். அவன் இயேசுவோடு கூட இருக்க விரும்பினான். ஆனால் கர்த்தர் உன்னுடைய இனத்தாருக்கு, உன் வீட்டாருக்கு நீ சாட்சியாக இருந்து கர்த்தர் அவனை மறுபடியும் சொந்த ஊரிலே, சொந்த வீட்டிலே, சொந்த பட்டணத்துக்கு அவனை கர்த்தர் சாட்சியாக ஏற்படுத்தினார். ஆகவே கர்த்தர் உனக்கு இறங்கி செய்ததான நன்மைகளை ஒருபோது மறவாதே என்று சொல்லி சங்கீதகாரன் கூட அவ்வாறாகவே சொல்லுகிறான். அருமையான நண்பனே, இந்த காலவெளியிலே கர்த்தர் செய்த நன்மைகளை உனக்குள் நீ ஒழித்து வைக்காதே. கர்த்தர் உனக்கு செய்த கடுகு அளவு நன்மையாக இருந்தாலும் கூட அதை சந்தோஷமாக, ஆண்டவர் எனக்கு மன இறங்கி செய்து விட்டார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, கர்த்தர் நிச்சயமாக என்னை ஆண்டவர் ஆசீர்வதித்தார்,
தேவன் என்னோடு இருக்கிறார், நிச்சயமாக அவருடைய பலனை நான் அனுபவித்தேன், கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்டார், கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் வேண்டுதலை கேட்டார், நிச்சயமாக என் மனவேதனையை கர்த்தர் எடுத்து போட்டார், நிச்சயமாக மனமகிழ்ச்சியை கர்த்தர் எனக்கு தந்தார். ஆம், இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளிலே அருமையான நண்பனே, கர்த்தர் உனக்கு செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. ஆகவே அருமையான நண்பனே, இயேசு வாயை திறந்து அந்த மனிதனிடத்திலே அவர் சொல்லுகிறார், உனக்கு நான் இறங்கி செய்த அந்த நன்மைகளை நீ உன்னுடைய இனத்தாரிடத்திலும் உன் வீட்டாரிடத்திலும் போய் இதை சொல்லு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அருமையானவர்களே, நீங்கள் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறவாதிருங்கள். நீங்கள் வேதனையோடு ஜெபித்த ஜப வார்த்தைகளை நீங்கள் எண்ணி பாருங்கள். கண்ணீரோடு நீங்கள் விண்ணப்பம் பண்ணினீர்களே, கர்த்தர் உங்களுக்கு மனையறங்கி எத்தனையோ நன்மைகளை அவர் செய்தாரே. உங்களுடைய கண்களை நீங்கள் மூடுங்கள். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை செய்தீரே. ஆண்டவரே, மார்க்கேதின சுவிசேஷம் ஆண்டவரே கர்த்தாவ் 5 அதிகாரத்திலே ஆண்டவரே ஒருத்தனுக்கு மன இறங்கி ஆண்டவரே அவனுடைய சரீரத்திலும் அவனுடைய மனதிலும் பட்ட வேதனையை பார்த்து ஆண்டவர் அவன் சுடுகாட்டிலே வாசம் பண்ண மனிதனாக ஒருவரும் ஆண்டவர் இந்த பூமியில் அவனை நேசிக்க ஒருவரும் இல்லாத புறக்கணிக்கப்பட்டவனாக அவன் இருந்தபோது ஆண்டவரே அவனுக்காக மாத்திரமே அந்த நாட்டுக்கு நீர் போய் ஆண்டவரே கர்த்தாவை அவனை சுகமாக்கி ஆண்டவரே அவனுடைய வீட்டாருக்கும் அவனுடைய இனத்தாருக்கும் அவனை சாட்சியாக நீர் ஏற்படுத்தினீரே. அதே போல தெய்வமே, எனக்கு நீ செய்த நன்மைகளை நான் அத்தனையோ நன்மைகளை நான் ஒழித்து எனக்குள்ளே வைத்து ஆண்டவரை தைரியமாக இப்போது நான் சொல்லப்போகிறேன். நிச்சயமாக கண்ணீரோடு நான் சொல்லப்போகிறேன், கர்த்தர் எனக்கு இறங்கி, என் பிள்ளைக்கு இறங்கி, என்னுடைய கணவனுக்கு இறங்கி, என் மனைவிக்கு இறங்கி, என்னுடைய தாய்க்கு இறங்கினதையும் என்னுடைய தகப்பனுக்கு இறங்கினதும் கர்த்தர் எனக்கு மன இறங்கியதையும் கூட நான் நன்றியோடு ஆண்டவரே இப்போது நான் சாட்சி சொல்லப்போகிறேன் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபிங்க. கர்த்தர் உங்களுக்கு இறங்கி எனக்கு இறங்கி செய்த எல்லா நன்மைகளையும் நாம் சொல்ல வேண்டும். அருமையான நண்பர்களே, என்னை ஆண்டவர் கர்த்தருடைய மன்னா எழுத்து ஊழியத்தை ஆண்டவர் எனக்கு தந்தா, என்னை எழுத வைத்தா, எனக்கு மனைவி பிள்ளைகளை தந்தா, அருமையான சபைகளை ஆண்டவர் எனக்கு தந்தா, சபை பிள்ளைகளை ஆண்டவர் எனக்கு தந்தா, கத்த என்னுடைய எல்லா தேவைகளுக்கும் ஆண்டவர் எனக்கு போதுமானார இருந்தார் என்று இப்போது இந்த பிரசங்கத்திலே நான் சாட்சியிடுகிறேன். அருமையானவர்களே, இந்த காலவெளியிலே நீங்களும் கூட கர்த்தர் செய்த நன்மைகளை ஒருபோது நீங்கள் மறக்க வேண்டாம். நீங்கள் ஜபம் பண்ணி முடிக்கும்போது ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லியிருக்கிறேன், அதில் எண்ணி பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை ஒருபோது மறவாது என்று சங்கீதகாரன் சொல்லுகிற வண்ணமாக நாமும் கூட கர்த்தரை துதித்தோமே. அருமையான நண்பனே, நீ ஜபிக்கும்போது உன்னுடைய ஜப வார்த்தையிலே கடைசியிலே ஆசீர்வாதம் என்ன, அதை எண்ணி பார்ப்பாயாக. என் ஆத்துமாவே கர்த்தர் சோத்ரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாம சோத்ரி, என் ஆத்துமாவே கர்த்தர் சோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று சொல்லிதானே நீ ஜபம் பண்ணி முடிக்கிறாய். எத்தனையோ நன்மைகளை நீ மறந்து விட்டாய் என்று ஆவியானவர் உனக்கு இப்போது காண்பிக்கிறார். ஆகவே நீ அந்த தெக்கபோலி நாட்டிலே போய் அந்த லேகியோன் என்று சொல்லப்பட்ட அந்த மனிதன் புத்தி தெளிந்து சாட்சி சொன்னது போல உன்னுடைய புத்தி தெளிந்து இப்போது கர்த்தர் செய்த நன்மைகளை நீ கூட தெக்கபோலி நாட்டிலே அந்த மனுஷன் எப்படி இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தினானோ அதே போல கர்த்தர் உனக்கு இறங்கி செய்த நன்மைகளை நீ மறைக்காமல், மறைத்து ஒழித்து வைக்காமல், கர்த்தர் உனக்கு இறங்கி செய்த நன்மைகளை உன் வீட்டாருக்கும் உன் இனத்தாரத்துக்கும் உன்னுடைய தேசத்துக்கே நீ சொல்லும்படியாக உன்னை கர்த்தர் அன்பாக வேண்டுகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் மறக்கவே கூடாது. நம்முடைய கண்களை மூடி ஆவியானுடைய கரத்தில் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நாம் ஒப்புப்போம். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒருபோதும் நாம் மறக்கக்கூடாது. கர்த்தர் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இந்த காலையில் இந்த ஓய்வு நாள் காலையில் கர்த்தரை தொழுது கொள்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களையும், உங்களுடைய குடும்பத்தையும், உங்களுடைய பிள்ளைகளையும், உங்களுடைய வருமானத்தையும், உங்களுக்கு உண்டான எல்லாவற்றிலும் கர்த்தர் ஆசீர்வாதங்களை தருவார். நம்மை நாம் தாழ்த்துவோம். கர்த்தருடைய கரத்திலேயே நம்மை ஒப்புக்கொடுக்கும். என் ஆத்துமாவே கர்த்தர் சோத்ரி, என் முழுவலுமே ஒரு பரிசுத்தாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தர் சோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. பிதா குமாரன் பரிசுத்தாவியானவருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ருவோ சோத்ரு. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம்மோடு சபையோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரிக பரிந்து நிலைத்திருப்பதாக. ஆமென்.